எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பாலம் வந்து எங்களோட 60 வருடத்துக்கான ரோடு. இந்த பாலத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு கட்ட போராட்டத்தை வந்து நாங்கள் கையில் எடுத்து இந்த பாலத்துக்கு உண்டான பணி ஆரம்பிக்கணும், கட்டித்தரணும், புது பாலம் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் பல்வேறு கட்ட போராட்டத்தை வந்து கையில் எடுத்து கடைசியாக அந்த பாலத்தை வந்து சேங்ஷன் பண்ணாங்க. இதுக்கான திட்டப்பணிகள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க. அப்படி இருந்தும் அதுக்கப்புறம் வந்து பல நாள் கொஞ்சம் டிலே பண்ணி தான் இந்த பாலத்தை வேலையை ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமும் கடந்த ஒரு ஐந்துலேருந்து ஆறு மாத காலமாக வந்து இந்த பாலத்துக்குண்டான அடுத்தக்கட்ட நடவடிக்கையான எந்த விதமான செயலும் நடக்காமல் அப்படியே பாதையில் நின்று கிடக்குது. விசாரிக்க போனப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கோட்டை அலுவலகத்தில் கார்ப்பரேஷன்லேருந்து வந்து இதுக்கு பாலத்துக்கு உண்டான டெபாசிட் தொகையாக, அதாவது 30 வருட காலத்துக்கு பயன்படுத்துறதுக்கு டெபாசிட் தொகையாக 2,26,00,000 கேட்குறாங்க. ஆனால் இந்த பாலத்துக்கு உண்டான வேலையை ஆரம்பிக்கும் போது 2,86,00,000 ஒதுக்கினாங்க திட்டப்பணிகளுக்கு. அப்போ வந்து இதை பற்றின எந்த விதமான கலந்தாலோசிக்கவில்லை, எங்ககிட்ட முன்னாடியே சொல்லலைன்னு சொல்லிட்டு இப்போ சமீப காலத்தில் இழுத்தடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த பாலத்தை நம்பி தான் ஏறத்தாழ 20,000 மக்கள் இருக்கிறாங்க இந்த வழியை யூஸ் பண்ணுறதுக்காக. மேலும் பள்ளிக்கூடத்துக்கு போகிற மக்கள், வேலைக்கு போகிற மக்கள் இந்த குறுகிய பாலத்தை பயன்படுத்தி தான் நாங்கள் போயிட்டு வந்துட்டுருக்குறோம். இது எங்களுடைய 2 தலைமுறைக்கான போராட்டம். மேலும் ஏதாவது ஒரு அவசர காலத்தில் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் உள்ளே வரணாலும் இந்த பாலத்தை வழியாக வர முடியாததுனால சுற்றி வர்றதுக்கு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் சுற்றி வராங்க. மேலும் சிறிய மலை, ஒரு சின்ன மலை அடித்தா கூட என்ன ஆகுது அப்படின்னாக்கா சாக்கடை தண்ணி, அங்கங்கே இருக்கிற சாக்கடை தண்ணியெல்லாம் அந்த பாலத்தை வந்து தேங்கி நிற்குது. இதனால் நடந்து கூட போக முடியாது இந்த வழியில், வண்டி எப்படி போகும் யோசிச்சு பாருங்கள். இதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சுற்றி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 8 to 10 கிலோமீட்டர் சுற்றி வந்து நாங்கள் ஊருக்குள்ளே வர வேண்டியதாக இருக்குது. ஒரு தனி தீவு போல் எங்கள் ஊர் இருக்குது. அதனால் வந்து சீக்கிரமாக என்ன பிரச்சனையோ அதை வந்து மாநகராட்சி ஆஃபீஸ் ஆகட்டும் இல்லை கோட்டைச்சாளரம் ஆகட்டும், ரெண்டு கலந்து ஆலோசித்து எங்களுக்கு உரிய முறையில் தீர்வை கண்டு தரணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். இப்போ வந்து இங்கே பாருங்கள், இது எத்தனை 2 கோடி ரூபா என்னமோ செலவில் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க சார். இதை பண்ணிய கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுதுங்க சார். அங்கே ஊறுப்பட்ட தண்ணி எல்லாம் நின்று ஏகப்பட்ட சிரமம் போடுறாங்க. இப்போ நான் பேசுகிற இந்த 1 நிமிஷத்தில் பாருங்கள், எவ்வளோ வண்டி இந்த பக்கம் நிற்கிது, எவ்வளோ வண்டி அந்த பக்கம் நிற்கிது சார். இது எல்லாம் எப்படி வந்து பண்ணுறதுன்னு தெரியல சார். கேட்டால் கவர்மெண்ட்டில் வந்து திறந்து வைக்கிறதுக்கு நேரம் இல்லை, திறந்து வைக்கிறதுக்கு டைம் இல்லை, இல்லைனா அந்தான வழி இல்லை அப்படிங்கிறாங்க. அட்லீஸ்ட் இந்த வழியை திறந்து வச்சாங்களாது இந்த குழந்தைங்களாவது கொஞ்சம் நல்லா போய் வருவாங்க சார். இன்னும் சின்ன சின்ன குழந்தைங்களாம் பின்னாடி நிற்கிறாங்க சார். அங்கே பாருங்கள், எல்லாருமே நிற்கிறாங்க. இப்படி போகவும் முடியாது, வரவும் முடியாது சார். இதை அரசாங்கம் பார்த்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் பரவாயில்ல. இந்த பாலம் முக்கியமாக எதுக்காக கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து போக்குவரத்து வசதி எதுவுமே இல்லை. ஒரு அவசரத்துக்கு நாங்கள் நகர்ப்புறத்துக்கு போகணும் அப்படின்னா கூட எந்த ஒரு வழியுமே எங்களுக்கு இல்லை. அதனால தான் நாங்கள் ரொம்ப நாளாக இதை போராட்டம் பண்ணி மக்கள் நிறையா பேர் போயிட்டு கோரிக்கை வைத்து இந்த பாலத்தை வந்து கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஆனால் பாலம் நல்லபடியாக கட்ட ஆரம்பித்தாங்க. ஆனால் பாலம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்து முடிக்கல, கட்டி முடிக்காமல் இப்படி அப்படியே கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க. இதனால் நாங்கள் ரொம்ப சிரமத்துக்கு உட்படுறோம். ஏன்னா எங்களுக்கு எந்த வழியுமே இல்லாததுனால, ஒரு மருத்துவ வசதிக்காக ஒரு திடீர்னு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணணுன்னா கூட ஆம்புலன்ஸ் வந்து 7 கிராமங்களை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் சுற்றி வரதுனால சீக்கிரத்தில் வந்து ஆம்புலன்ஸ் எங்கள் ஊருக்கு வர முடியாததுனால நாங்கள் நிறைய சிரமத்துக்கு வந்து உட்படுறோம். இதனால் நிறைய பிரசவ காலத்தில் நாங்கள் அவஸ்தப்படுறோம். முதியோர்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனால் ரொம்ப அவஸ்தப்படுறோம். இதனால தான் நாங்கள் இந்த பாலத்தை வந்து ரொம்ப வேண்டி சீக்கிரமாக செஞ்சு கொடுங்கன்னு நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் அதை பார்த்திங்கன்னா, இது எதுவுமே மாநகராட்சி நிர்வாகமும் சரி தமிழக அரசும் சரி எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காமல் இதை அப்படியே போட்டு வச்சுருக்காங்க. இதை சீக்கிரத்தில் கட்டி முடிச்சு கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா 7-8 கிராமங்கள் வந்து இதை வந்து பயன்படுத்த வேண்டிய அவசியத்தில் கட்டாயத்தில் நாங்கள் இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வேறு வழியே இல்லை, இது ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. இந்த வழியை விட்டால் எங்களுக்கு 7 கிராமத்தை சுற்றி போகணும், 7 கிலோமீட்டர் சுற்றி போகணுன்ற சூழ்நிலை நாங்கள் இருக்கோம். ஸோ தயவு செய்து இந்த பாலத்தை சீக்கிரமாக கட்டி முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரும்படியாக தமிழக அரசையும் மாநகராட்சி நிர்வாகத்தையும் நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.